ஓகே, நம்மளோட 10வது கான்வர்சேஷன் வீடியோல ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவம் உண்மையாவே தேவையானதா தேவையில்லாததா, தேவையில்லாத விஷயங்கள்ல அவனோட காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கானா அப்படின்றத வந்து எப்படி ஒரு சாதாரண மனிதன் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆன்மீகத்துல? டைம் வேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்திருப்பீங்கல்ல, அது அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கான விஷயம். ஸோ இந்த லைஃப்ல வந்து டைம் வேஸ்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. லைஃப் கொடுக்கறது ரெண்டே விஷயம்தான், ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ், அது அவுட் ஆஃப் இட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் இதுதான் லைஃப் வந்து டோட்டலாக எல்லாத்துக்கும் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நீங்க என்ன உள்ள உங்களுக்குள்ள கொண்டு போய் என்ன உணர்ந்து நீங்க வெளியே வரீங்களோ அதுதான் உங்களுக்கான விஷயம். ஸோ இதுல வந்து டைம் வேஸ்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு விஷயத்த தேடி மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவலுக்காக ஒரு விஷயத்த தேடி போறீங்கன்னா அங்க எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கான ஆன்சராகவும் இருக்கும். பட் அதை தாண்டி நீங்க மெட்டீரியலுக்காக வேற எதுக்காகவாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியை யூஸ் பண்ணி உள்ள போறீங்கன்னா அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ஏமாற்றங்களும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த டைம் வேஸ்ட்னு எதுவும் இல்லை. அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருக்கிற விஷயங்கள் அதை எசன்ஸ் உணர்ந்து எவ்வளவு எத்தனை விஷயத்த நீங்க கடந்து போக போறீங்கன்றதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ லுக் இன் டு த எக்ஸ்பீரியன்ஸஸ், லுக் இன் டு இட். ஓகே, ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அனுபவங்களும் ஒரு மனிதனுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இப்போ பெரும்பாலான மனிதர்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, நான் முக்தி அடையணும், இதுக்கு மேல பிறக்கவே கூடாது, இதுதான் என்னோட கடைசி பிறவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேளையில அவங்களுக்கான மனதில் நிறைய விஷயங்களுடைய தேவைகள் இருக்கும், இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சரியான பாதை இதுதான், சரியான குரு இவங்க தான், சரியான வழிகாட்டுதல் இதுதான் அப்படின்னு ஒரு மனிதன் வந்து எப்படி தீர்மானிக்க முடியும்? ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க எல்லா விஷயத்துக்குள்ளயும் போயிட்டு வரலாம், அவங்க அவங்க தேவையை பொறுத்து ஆன்மீகத்துல வந்து நிறைய அனுபவங்களை வந்து பெற்றுக்கலாம், தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லாருடைய தாட்டும் முக்தி தான் அடையணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து ரெண்டுமே ஒரு கான்ட்ரோவர்சியா இல்லையா? முக்தி அடையணும்ன்ற தாட் வந்து உங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் நீங்க இன்டென்சிட்டி கொடுத்து வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து. முக்தி அடையணும் அப்படின்னா உங்களோட மனத்துல உள்ள எத்தனை விஷயங்கள் வச்சிருந்தாலும் அதையெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி அந்த முக்திக்கான விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பீங்க. உங்க இன்டென்சிட்டி அந்த முக்தி அடையணும்ன்றதுக்கான இன்டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல சும்மா ஜஸ்ட் நீங்க சொல்றீங்க முக்தி அடையணும் அப்படின்னு சொல்றீங்க, சொல்லிட்டு உங்க கவனம் எல்லாம் நீங்க மற்ற விஷயங்கள்ல தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த ப்ராசஸ் ஸ்லோவா தான் இருக்கும். எல்லாமே நீங்க வந்து எவ்வளவு தூரம் அந்த விஷயத்த உள்ள கொண்டு போய் எவ்வளவு தூரம் நீங்க அதுக்காக ஒர்க் பண்றீங்களோ அது மட்டும்தான் அங்க பலன் கொடுக்கும். நீங்க நினைச்சா உடனே அங்க பலன் கொடுக்காது. அதுக்காக நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க அதுக்கு ஒர்க் பண்றீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்க கடந்து வர்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே தான் உங்களை அதை நோக்கி கொண்டு போகுமே தவிர சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. ஓகே, சோ ஒருத்தருக்கு முக்தி வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா அந்த முக்தி வேணும் அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்கணும் அப்படின்றது சொல்றீங்க. அண்ட் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்னதான் கிடைச்சாலும் அவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு முக்தியை நோக்கி மட்டும்தான் போவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க. இப்போ புத்தரோட ஒரு கோட் இருக்கு, அதுதான் புத்தரோட டீச்சிங்லயே எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்றது. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா முக்தி அடையணும் அப்படின்றதும் ஒரு வித ஆசை தானே? ஸோ புத்தர் வந்து எல்லா ஆசைகளையும் கடந்ததுக்கு அப்புறம் தான் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றார். அப்ப முக்தி அடையணும் அப்படின்றதும் மனதோட ஒரு ஆசை தான். ஸோ முக்தி அடையறத நாம திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கிறதும் மனதோட தன்மையில தான் நம்ம இயங்கிட்டு இருப்போமே தவிர எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க முக்தி அடையணும்னு நீங்க யோசிக்கலாம். பட் நான் சொல்ற மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வரும்போது நீங்க எல்லா ஆசைகளும் கடந்து வரும்போது அந்த முக்திக்கான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும்போது அது ஆசையா இருக்காது. அதுதான் உங்களோட ஃபைனல், அதுதான்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அது வந்து ஒரு பெரிய ஆசையோ அதுக்கான இதோ நீங்க வந்து பெருசா வந்து ஈடுபட மாட்டீங்க. அதுக்காக அப்படின்றதெல்லாம் இருக்காது. கிராஜுவலா அது உங்களை நோக்கி அந்த பாதைக்கு கொண்டு போகும்.
சோ இந்த ஆசைகள் குறைக்கணும் அப்படின்னா உங்க தேவைகளை ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லைஃப்ல மெட்டீரியல் லைஃப்ல உள்ள தேவைகளை ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க அனுபவிச்சு அதை கடந்து போகணும். அப்படி இல்லைன்னா அவேர்னஸ் குள்ள வரும்போது அந்த இது தேவையில்லைன்ற புரிதல் இருக்கும்போது அந்த ஆசைகளை நீங்க கடந்து போவீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள வர 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 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து உங்களுக்கு எது தேவை எது தேவைன்னு தெரியும் போது முக்திக்கான விஷயம் உங்களுக்குள்ள அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அது ஆசையா இருக்காது, அதுக்கப்புறம் அது வந்து ஆசையா இருக்க வேண்டிய வாய்ப்பும் இருக்காது. உள்ள அதை நோக்கிதான் போவீங்க, அதுதான் ஃபைனல் அப்படின்றது மாதிரிதான் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல அது ஆசை மாதிரி தெரியும், பட் அது ஆசை இல்ல. யார் எங்க சுத்தி போனாலும் ஸ்பிரிச்சுவல்குள்ள வரும்போது இந்த பர்த் சிங்கிள் பர்த்லயே நம்ம அடையக்கூடிய விஷயமும் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்கவுங்க கர்மா பொறுத்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து மேபி நிறைய பர்த் எடுக்க வேண்டியிருக்கலாம், இல்ல நம்மளோட இன்டென்சிட்டியை பொறுத்து வேகமா நம்ம செய்யும் போது அது இந்த பர்த்லயே கூட அடையக்கூடிய விஷயமா இருக்கலாம். அப்படி அடையும் போது இந்த முக்திக்கான விஷயம் அவங்க நடந்துட்டு தான் இருக்கும். சோ இது வந்து ஒரு ஆசைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்க நினைப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் போது அது வந்து ஆசையா இருக்காது. சரி, இது என்னோட கடைசி கேள்வி இந்த ஆடியோல என்ன அப்படின்னா, இப்ப முக்தி அப்படின்றது வந்து ஆசையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆசையா தெரிஞ்சா கூட அது முடியும் போது ஆசையா இருக்காது, அதை நோக்கின ஒரு பயணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்படி அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய நார்மலான வாழ்க்கைய தினசரி வாழ்க்கைய எப்படி அமைச்சுப்பான், அவனுக்கு வந்து அந்த எப்படி மாறும் அவனுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது, ஒரு சாதாரண இயல்பா வாழக்கூடிய ஆசைகளோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அதே நேரத்துல முக்தியை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த உணர்ந்து வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் வித்தியாசம். நார்மலான மனுஷன் எப்பயும் போல அவனோட கவனம் வந்து வெளிப்புறமா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்காது. இந்த முக்கிய நோக்கி போறவனோட விஷயம் வந்து மோஸ்டா உள்ளுக்குள்ளதான் இருக்கும். வெளியில எக்ஸ்டர்னல் வேலை என்ன இருக்கோ அது எல்லாமே எந்த தங்கும் தடையும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டேதான் இருப்பான். அவனுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸா இருக்காது, பிகாஸ் இந்த நிலை உள்ள கனெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல்குள்ள அந்த முக்கிய நோக்கி போகும்போது உங்களோட பிராக்டிசஸ் நீங்க என்னென்ன உணர்ந்துட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்களை கனெக்ட் ஆகி தான் வச்சிருக்கோம் உள்ள. சோ வெளியில வந்து பெருசா ஒரு பெரிய பாதிப்போ வெளியில நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுக்காது. நீங்க உள்ள கனெக்ட் ஆகி இருக்கும் போது உங்களுக்கான விஷயம் உள்ள உணர்த்தப்பட்டுகிட்டே இருக்கும், நீங்க அதை நோக்கி தான் இது பண்ணுவீங்க. அண்ட் அகேன் நீங்க வந்து ஐடென்டிட்டி எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். சோ ஐடென்டிட்டி எதுவும் இல்லாத போது அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் வெளியில இருக்காது. அதே போல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அடுத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் அது ஒன்றும் இருக்காது, நம்ம வெளிப்படுத்திக்க மாட்டோம். சோ அவன் வெளியில பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. பட் இன்டர்னல் ஒர்க்ல முக்கிய நோக்கி போறவனோட ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு வைப்ரேஷன் ஒரு வைப்ரேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. வைப்ரேட் அவங்கள தாண்டி ஒரு விதமான ரேடியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது லவ்வா இருக்கட்டும் கம்பேஷனா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை முறை வந்து செம்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையா இருந்தாலும் அது வந்து அவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு ரேடியேட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அவங்க அதை வெளிப்படுத்தணும்ன்ற அவசியம் இருக்காது. சிம்பிளா நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கான விஷயம் இன்டர்னலா உள்ள நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, சோ ஒரு முக்தியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையில இருந்து அவனை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய விஷயங்கள் ரேடியேட் ஆகும், அவனுடைய குணநலன்கள்ல இருந்து ரேடியேட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வீடியோ இந்த ஆடியோ கான்வர்சேஷன் இதோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்து எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அடுத்து வரக்கூடிய கேள்விகள் எனக்கு கொஞ்சம் ஆன்மா பற்றின கேள்விகள், அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ.